கேஜ். டுடேஸ் அசம்பிளி டாபிக் இஸ் டெடிக்கேஷன். ஸோ நம்ம இந்த வீக்கெல்லாம் டெடிக்கேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். டெடிக்கேஷன்னா என்ன? அர்ப்பணிக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணுறது தான் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் எனி திங் இஸ் பாசிபிள். நம்ம லைஃப்பில் ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் இருந்துச்சுன்னா நம்மளால் எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும், எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இது ரெண்டும் தான் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த விஷயத்துக்காக டெடிக்கேட்டடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ட்ரீம்ஸ் ப்ளஸ் டெடிக்கேஷன் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். ஓகேவா? ஸோ ஹார்ட் ஒர்க், நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீம்க்காக நம்ம ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி டெடிக்கேட்டட். டெடிக்கேஷன் கிவ்ஸ் யூ ட்ரூ வேல்யூ. டெடிக்கேஷன் கிவ்ஸ் யூ ட்ரூ வேல்யூன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு விஷயத்துக்காக டெடிக்கேட் பண்ணுறோமோ கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெடிக்கேட் யுவர் செல்ஃப் டு வாட் கிவ்ஸ் யுவர் லைஃப் ட்ரூ மீனிங் அண்ட் பர்பஸ் மேக் அ பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் இன் சம்வன்ஸ் லைஃப். ஸோ என்ன சொல்கிறாங்க, டெடிக்கேஷன் யுவர் செல்ஃப், நம்ம டெடிக்கேட் யுவர் செல்ஃப் ஃபுல்லாக நம்மளை டெடிக்கேட் பண்ணி நமக்கு இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணி பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த லைஃப்பை சக்ஸஸ் ஆகும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே டெடிக்கேட்டடாக இருந்தோன்னா நம்ம லைஃப் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.